திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் திமுக சுற்றுச்சூழல் அணி மற்றும் சிவசேனாபதி கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து காங்கேயம் கால்நடை திருவிழா நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட கால்நடைகள் கலந்து கொண்டன. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி 2 வருடம் ஆகிவிட்ட நிலையிலும் எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என கூறினார். மேலும் அதிமுக அரசையும் மத்திய அரசையும் விமர்சனம் செய்து பேசினார். அரியலூரில் திமுக சார்பில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றார். கூட்டத்தில் மைக் பழுதடைந்ததால் சில நிமிடங்கள் பேசாமல் இருந்தார். இதனால் தொண்டர்கள் கவனத்தை திசை திருப்ப பாடல் ஒளிபரப்பப்பட்டது. பின்னர் மைக் சரியானவுடன் பிரச்சாரத்தை தொடங்கினார். சென்னை மாதவரத்தில் மனைவியை கொலை செய்துவிட்டு தலைமறைவான கணவனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தச்சூர் பகுதியைச் சேர்ந்த எட்வர்ட் லாரன்ஸ் என்பவர் மனைவி சாரோ வர்ஷாவை கொலை செய்ததாக கூறப்படுகிறது. கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக கொலை செய்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கரூர் அருகே நெரூரில் உள்ள சதாசிவ பிரம்மேந்திரால் ஜீவசமாதியில் கர்நாடக அமைச்சர் சோபனா தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி கரையில் அமைந்துள்ள இந்த தளத்திற்கு வருவதில் பெருமை கொள்வதாக தெரிவித்தார். தென்னிந்தியாவில் அதிக திருத்தலங்களை கொண்டது கர்நாடகமும் தமிழகமும் என தெரிவித்தார். பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சி பிரவேஷ்குமார் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த பேரணியில் காவல்துறையினர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் உள்ளிட்டோர் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் குண்டல்பட்டி முதல் தர்மபுரி 4 ரோடு சந்திப்பு வரை 5 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தின் சேலம் மாவட்ட நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தங்கள் சமூகத்துக்கு MBC பிரிவில் 5% உள்ஒதுக்கீடு தர வேண்டும் என்றும் ஜாதி மொழி ரீதியாக இன மோதல்களை ஏற்படுத்தும் வகையில் தகவல் பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் 49 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கூடுதல் கட்டிடத்தை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கே சி வீரமணி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து புதிதாக திறக்கப்பட்ட கட்டிடத்தில் நலத்திட்ட உதவிகளுக்கான அரசாணையை அமைச்சர் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சிவனருள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் விஜயகுமார் மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். பெரியகுளம் ஒன்றிய தலைவர் துணைத் தலைவருக்கான மறைமுக தேர்தல் இன்று பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பெரியகுளம் சார் ஆட்சியர் ஸ்னேகா முன்னிலையில் நடைபெற்றது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடத்தப்பட்ட திருகுண ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவிக்கான மறைமுக தேர்தலில் அதிமுக சார்பில் 7 பேர், திமுக சார்பில் 7 பேர் மற்றும் தலா 1 அமமுக தேமுதிக கவுன்சிலர்கள் பங்கேற்றனர். இவற்றில் தேமுதிக கவுன்சிலர் பாக்கிய மற்றும் அமமுக கவுன்சிலர் மருதையம்மாள் ஆகியோர் ஆதரவுடன் திமுக கவுன்சிலர் தங்கவேல் பெரியகுளம் ஒன்றிய தலைவர் பதவியை கைப்பற்றியுள்ளார். விழுப்புரம் அருகே உள்ள ராகவன்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த அருணாச்சலம் என்பவரின் மனைவி கண்ணியம்மாள், இவர் தனக்கு சொந்தமான 10 சென்ட் இடத்தை அதிமுக கோழியனூர் ஒன்றிய முன்னாள் செயலாளர் ராமச்சந்திரன் அபகரிக்க திட்டமிட்டு கொலை மிரட்டல் விடுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அங்கிருந்த காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். தேவேந்திர குல வேளாளர் சட்டத்திருத்த மசோதா கடந்த சனிக்கிழமை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து நாகை, கரூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாரத பிரதமருக்கும் முதல்வருக்கும் நன்றி தெரிவித்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் 32வது சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களின் பேரணி நடைபெற்றது. காரைக்கால் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று காமராஜர் திடலில் நிறைவுற்றது.
சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுக்காவில் ஓமலூர் தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் பத்திரப்பதிவு அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. பத்திரப்பதிவு சர்வரின் வேகம் மிகவும் குறைந்ததால் வழக்கத்தை விட 9 மணி வரை பத்திரப்பதிவு நடைபெற்றது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அதேபோல் விசேஷ நாட்களில் மட்டுமே சர்வர் பிரச்சனை ஏற்பட்டு மிக மிக குறைந்த வேகத்திலேயே சர்வர் செயல்படுவதாகவும் அதனால் பத்திரப்பதிவுக்கு அதிவேக சர்வர் பயன்பாடு வேண்டும் என அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் காரணி புதுச்சேரி கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். அதில் காரணி புதுச்சேரி சாலையில் மயானம் எதிரில் உள்ள சிவம் அவென்யூ இடத்தில் மதுக்கடை துவக்க இருப்பதால் பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். மேலும் திருக்கோவில் தேவாலயம் மருத்துவமனை தொழிற்சாலை 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மிக அருகில் அமைந்துள்ளது. எனவே மதுபான கடைக்கு அனுமதி அளிக்க வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட திமுக மகளிரணி செயலாளர் கனிமொழி தருமபுரி மாவட்டம் எரப்பட்டியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுடன் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி மாற்றுத்திறனாளிகளின் திறமைகளை மதிக்கின்ற வகையில் திமுக ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக துறை ஒன்று உருவாக்கப்பட்டது என்றார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்தும் மத்திய அரசு மக்கள் விரோத செயல்பாடுகளை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தாலுகா அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் எண்ணெய் நிறுவனங்கள் தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைவதாகவும் இதனை மத்திய அரசு வேடிக்கை பார்த்து வருவதாகவும் மத்திய அரசு மக்கள் விரோத செயல்பாடுகளை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே உள்ள அதிமுக இளைஞர் பாசறை ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் இல்லத்திற்கு வருகை தந்த தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அங்கேயே கோ பூஜை செய்து பசுவிற்கு வாழைப்பழம் கொடுத்து புறப்பட்டு சென்றார். திருமண நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை எம்ஜிஆர் நகர் பகுதியில் கரித்தூள் ஏற்றி வந்த டாரஸ் லாரி சாலை ஓரம் இருந்த பள்ளத்தில் இறங்கியது. அதனால் நிலை தடுமாறி விபத்திற்குள்ளானது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். பின் அவரை மீட்ட அப்பகுதி பொதுமக்கள் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த ஊத்தங்கரை காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வட்டம் சேர்ந்தமங்கலம் பஞ்சாயத்திற்குட்பட்ட நுச்சிக்குளம் கிராம பொதுமக்கள் குடிநீர் வேண்டி காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். தங்களது கிராமத்தில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வழங்கி வந்த குடிநீர் கடந்த 6 மாத காலமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மீண்டும் தண்ணீர் விடக் கோரியும் கிராம மக்கள் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பல்வேறு பிரச்சனைகளுக்காக வருகை தரும் தாய்மார்கள் பாலூட்டுவதற்கு சிரமப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாய்மார்கள் பாலூட்டும் அறை அமைக்கப்படும் என ஆட்சியர் சண்முக சுந்தரம் உறுதியளித்தார். பூங்கா அமைந்துள்ள இடத்தில் உள்ள அறையை ஆட்சியர் அலுவலகம் வரும் தாய்மார்கள் பாலூட்டுவதற்கும் அரசு பெண் ஊழியர்களின் குழந்தைகளை பராமரிப்பதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்ட அறையினை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் திறந்து வைத்தார். இதனை தாய்மார்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மதிமுக வளர்ச்சி மற்றும் தேர்தல் நிதியாக ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்கள் சேர்ந்து 45,95,000 ரூபாயை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் கட்சி நிர்வாகிகள் வழங்கினர். பின்னர் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் நீடிப்பது என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே முடிவெடுத்து விட்டதாக தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலே நாம் பாடுபடப் போகிறோம்.